நம்ம பிக் பாஸ் சீசன் 7ல அடுத்ததா வரப்போற போட்டியாளர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க தான் வினுஷா தேவி. பாரதி கண்ணம்மா சீரியல் சீசன் 1 மற்றும் 2ல நடிச்சு நம்மள ரொம்பவே கவர்ந்தாங்க இவங்க. இவங்களை தெரியாதவங்க கண்டிப்பா யாருமே இருக்க முடியாதுன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஹிட் நாடகத்துல நடிச்சு ரொம்ப பிரபலம் ஆகிட்டாங்க வினுஷா. பாரதி கண்ணம்மா சீரியல்ல முதல் நடிச்சவங்க ரோஷினி. இந்த சீரியல்ல நடிச்ச எல்லாருக்குமே ரசிகர்கள் இருக்காங்க. காரணம், இந்த சீரியலோட கதைக்களம் தான். இதுதான் இந்த சீரியலோட மிகப்பெரிய பலம்னு கூட சொல்லலாம். தவிர்க்க முடியாத காரணங்களால ரோஷினி சீரியலை விட்டு வெளியில போயிட்டாங்க. அதுக்கப்புறமா கண்ணம்மாவா வினுஷா நடிக்க ஆரம்பிச்சாங்க. வினுஷா நடிகை மற்றும் மாடல் இல்லாம பக்கா தமிழ் பொண்ணும் கூட. இவங்க April 28 1996 அரக்கோணத்துல பிறந்திருக்காங்க. இப்போ சென்னையில செட்டில் ஆகிய இவங்க தன்னோட கல்லூரி படிப்பையும் வள்ளியம்மாள் காலேஜ்ல முடிச்சிருக்காங்க. இவங்க ரொம்ப பெரிய மைம் ஆர்டிஸ்ட். இது பலருக்கும் தெரிய வாய்ப்பே இல்ல. ஆரம்பத்துல இப்போ ஒளிபரப்பாகிட்டு இருக்கிற சுந்தரி சீரியல் கதாநாயகி நடிகை கேபியுடன் பல மைம் நிகழ்ச்சிகளை பண்ணிருக்காங்க. இவங்க முன்னாடியே டிக்டாக்ல வீடியோஸ் எல்லாம் போட்டு ரொம்பவும் பிரபலமாகி இருந்திருக்காங்க. இவங்க டிக்டாக்ல திமிர் படத்துல வர ஸ்ரீயா ரெட்டி போல வசனம் பேசி வெளியிட்ட வீடியோ ரொம்ப பெரிய அளவுக்கு வைரல் ஆச்சு. இந்த வீடியோவுக்கு அப்புறமா தான் பலருக்கும் இவங்களை பத்தி தெரிய ஆரம்பிச்சது. இவங்க பண்ணின ட்ரெடிஷனல் போட்டோ ஷூட் ஒண்ணு ரொம்ப பெரிய அளவுக்கு வைரலா போச்சு. இவங்களுக்கு விவசாயம்னா ரொம்ப பிடிக்குமா. அது மட்டும் இல்லாம இவங்க டிராக்டர் கூட செம்மையா ஓட்டுவாங்களாம். இப்படி சின்ன திரையில இருந்த வினுஷாவுக்கு வெள்ளித்திரையில N4 படத்துல வாய்ப்பு கிடைச்சது. இந்த படத்துல நடிச்சு இப்போ வெள்ளித்திரையில கால் தடம் பதிச்சிருக்காங்க. இங்க இருந்து இவங்களுக்கு இன்னும் சினிமாவில சாதிக்க அதிக பிரபலம் தேவைப்பட்டது. அதனால இவங்க இப்போ பிக் பாஸ் நிகழ்ச்சியை தேர்ந்தெடுத்திருக்காங்க. இப்போ பிக் பாஸ் சீசன் 7ல போட்டியாளரா கலந்துகிட்டு பெரிய லட்சியத்தோட வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, ஏற்கனவே சீரியல்கள் மூலம் குடும்ப தலைவிகளை ரசிகர்களா வச்சிருக்க இவங்க, இவங்களுக்கு மத்தவங்களை விட பெரிய அளவு ஆதரவு கண்டிப்பா இருக்கும் அப்படிங்கறதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது. இவங்களுக்கு இவங்களோட ஆதரவு வெற்றி வரைக்கும் அழைச்சிட்டு போகுதா இல்லையான்னு பொறுத்திருந்து பாப்போம். இவங்க இந்த நிகழ்ச்சியில வெற்றி பெறணும் அப்படின்னு நாமும் நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம்.